வணக்கம் நண்பர்களே. பத்து ஆண்டுகளாகவே மனைவிடம் பேசாமல் இருந்த கணவன் செய்த அருவறுப்பான செயலை கண்டுபிடித்த மனைவி செய்த பகீர் செயலை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இது போன்ற வீடியோக்களை அப்டேட்டாக உடனுக்குடனே ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னோட பேஜை வந்து லைக் பண்ணுங்கள். கூடவே அந்த ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நீலாம்பூர் பகுதியில் நடந்திருக்கு. அதாவது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலாம்பூர் பகுதியை சேர்ந்தவர் தான் காளியப்பன். இவருடைய வயது வந்து 60. இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அதிகாலை 6 மணியளவில் தன்னுடைய வீட்டில் அருகே இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகே வந்து நடைப்பயிற்சி செய்யக்கூடியவர். இப்படி நடைப்பயிற்சி செய்யும்போது அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதி ஒன்றின் அருகிலே இவர் நடந்து கொண்டிருக்கும்போது சாலையோரமாக நிறுத்தப்பட்டிருந்த லாரியின் பின்புறம் ஒரு மர்ம நபர் மறைந்திருந்து காளியப்பனை கிரிக்கெட் மட்டையால் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் காளியப்பனை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த காளியப்பனுடைய உடல்நிலை மோசமானதைத் தொடர்ந்து அவர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்நிலையில்தான் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த காளியப்பன் சிகிச்சை பலனில்லாமல் உயிரும் இழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சூலூர் போலீசார் சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகள் கொண்டு பல்வேறு கோணங்களிலும் விசாரணை மேற்கொண்டு குற்றவாளியையும் தேடி வந்தார்கள். இந்த நிலையில்தான் போலீசாரின் விசாரணையில் காளியப்பனை கிரிக்கெட் மட்டையால் தாக்கி கொலை செய்த நபர் அவரது வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கும் ஹரிகிருஷ்ணன் வயது 41 என்பதும் இதற்கு உடந்தையாக காளியப்பனின் மனைவியான ராஜமணி வயது 58 இருந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ஹரிகிருஷ்ணனை கைது செய்த போலீசார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் காளியப்பன் ஹரிகிருஷ்ணனின் மனைவியிடம் தவறாக நடக்க முயன்றதும் இது குறித்து காளியப்பனிடம் ஹரிகிருஷ்ணன் பலமுறை எச்சரித்தும் காளியப்பன் கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தியதும் தெரிய வந்தது. மேலும் காளியப்பன் தனது மனைவியிடம் 10 வருடங்களாகவே சண்டையிட்டு பேசாமலும் இருந்து வந்திருக்கிறார். மேலும் அவரது சொந்த வீட்டில் குடியிருக்கும் பெண்களிடம் அவ்வப்போது காளியப்பன் அருவறுப்பாக பேசுவதாகவும் இருந்து வந்துள்ளார். இதனை கண்டுபிடித்த காளியப்பனின் மனைவியான ராஜமணிக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்துள்ளது. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றும் காத்திருந்தார். அந்த சமயத்தில்தான் ஹரிகிருஷ்ணன் காளியப்பனின் மனைவியான ராஜமணியிடம் புகார் தெரிவித்த போது ராஜமணி தனது கணவர் இதேபோல பல பெண்களிடமும் தவறாக நடந்து கொள்ள முயன்றதாகவும் தனது கணவரான காளியப்பனை நீ கொலை செய்து விடுமாறும் அதற்கு உரிய பணம் சன்மானம் தருவதாகவும் கூறியதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்துதான் போலீசார் ஹரிகிருஷ்ணனின் தொலைபேசி அழைப்புகளை ஆய்வு செய்தபோது சம்பவத்தன்று அவர் காளியப்பனின் மனைவியான ராஜமணியின் தொலைபேசி எண்ணுக்கு பலமுறை தொடர்பு கொண்டதும் தெரிய வந்தது. பின்னர் ஹரிகிருஷ்ணன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில்தான் கொலை சம்பவத்திற்கு காளியப்பனின் மனைவியான ராஜமணி உடந்தையாக இருந்ததும் தெரிய வந்ததை அடுத்து ராஜமணியையும் போலீசார் கைது செய்து இருவரிடமும் மேற்கொண்ட விசாரணை செய்தும் வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு என்னோட பேஜை வந்து லைக் பண்ணுங்கள். கூடவே அந்த ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்முடைய சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.